அவங்க அம்மாவை மறந்துடுங்க, அந்த பொண்ணு மேல என்ன தப்பு? நான் தவறு ஒண்ணுமே சொல்லிங்களே, எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த நான் வந்துங்க உலகத்துல பாடு, அங்கிருந்து அதிகபட்சம் உலகடம் போயிட்டாங்க, அந்த அணையிலிருந்து உலகடம் போயிட்டாங்க, இங்கிருந்தா தானே நீ என்னை வந்து கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு. அதோட அர்த்தம் வந்து உங்க கூட வாழ அவளுக்கு பிடிக்கல. சரிங்க, நான் புரிஞ்சுக்கல, ஒரு நிமிஷம் எனக்கு தெரியலீங்க. இருங்க, சரிங்க, ஒரு நிமிஷம். அவங்க மேல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? நான் வந்து மிஸ்டேக்கே மனைவி மேல சொல்ல மாட்டேன். ஒண்ணும் இல்ல, நான் இது உங்களுக்கு அவங்களோட வாழறதுக்கு விருப்பம் தான். ஆமாங்க, ஆமாங்க, பூர்ண சம்மதம். ஐயோ, அதுல எல்லாம் எந்த மாதிரி நீங்க சொல்லுங்கம்மா. உடனே குடிச்சிட்டு குடிச்சிட்டு வர, அப்ப புடிச்சு அடிக்கிறாரு இல்ல பண்றாரு, உனக்கு அவரோட வாழ விருப்பம்? எனக்குலாம் இந்த மாதிரிலாம் விருப்பம் இல்லைனால அவங்க குடும்பத்தை என்னால தாக்கு பிடிக்க முடியல. குடும்பத்துல இருக்கிறவங்களும் படுத்துறாங்களா? எல்லாரும் சேர்த்து வந்து திட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க. எதுக்கு திட்டுறாங்க? கைய கைய கையன்னு திட்டுறாங்க வந்து. எதுக்கு திட்டுறாங்க? அது என்னன்னு தெரியலங்க வந்து. இல்ல, இந்த மாதிரி பேசுறாங்க. அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? யாரெல்லாம் இருக்காங்கம்மா? அவங்க அக்கா, அவங்க அண்ணி எல்லாமே, அவங்க அம்மா எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்காங்களா? இல்ல, பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க. வந்து ஏதோ ஒண்ணுன்னா சின்ன பிரச்சனை, பெருசா சண்டை பண்ணி. உங்களுக்கு பிரதர்ஸ் இல்லையா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அண்ணன், அண்ணி, அண்ணனுக்கு ரெண்டு குழந்தைங்க. அண்ணி எங்க இருக்காங்க? எல்லாமே அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் தள்ளி. அண்ணன் புள்ளைங்க இவங்க புள்ளைங்க கூட பேசுதே இல்லங்க. அக்கா வீட்ல வர மாட்டாங்க. நான் ஸ்கூட்டி சாவி கொண்டு போய் நான் எல்ல தொலைஞ்சிரும் அப்படினு சொல்லிட்டு நான் ரூம்ல வெச்சிட்டேன். வந்து நான் எங்க அப்பா சம்பாரிச்சது நீ எதுக்கு இப்படி எடுக்கலாம்? நீலே எடுக்க கூடாது, லூசா அதான் இத வாங்கி குடிக்கிறவ பிச்சைக்காரி, தெருவுல போறவ அப்படி எல்லாம் பேசுறாங்களா? இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசினதுல நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மரியாதையே கொடுக்கல, அவளை வந்து ஒரு அடிமையாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க, அதுதான் அவளுக்கு வருத்தமே. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் வசதி இல்லாத குடும்பத்துலேருந்து வந்திருக்கா சொல்லிட்டு அந்த மாதிரி அவளை மரியாதை சும்மா ஒரு பொண்ணு வருத்தப்படுங்களா? 5 வருஷம் அடிமை மாதிரி வச்சுருந்துருக்கீங்க, அவளுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் அவங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறேம்மா, ஒரு குடும்பம்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம 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 இன்னும் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரல. எல்லா பாரு, அந்த அவேர்னஸும் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த சம உரிமைங்கிறது விஷயம் வந்து இன்னும் எல்லார்ட்டையும் போய் சேரலை. அதுக்குன்னு அவரை ஒரே அடியாக கெட்டவர்னு ஒன்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரோடும் பொருளாதார ரீதியாக அவங்க ரெண்டு ஃபேமிலிஸும் வெவ்வேறு லெவலில் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஒன்று நோவடிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்றேம்மா, இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ தெரியுமா? நீ ஓகே இதெல்லாம் பரவாயில்ல, நீ இக்னோர் பண்ணறது எப்போ தெரியுமா? உனக்கு உன் புருஷன் மேல நிஜமாவே பாசம் இருந்தா, உன் புருஷன் நல்லவருன்னு நீ நினைச்சியானா? நான் பார்த்த வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க. இல்லம்மா, அவர்ட்ட நல்ல குணங்கள் இருக்கா? உன் மேல பாசம் இருக்கா அவருக்கு? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் நியமத்தை எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி, சக்தி, ஒரு நிமிஷம். என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல் இது. என்ன, நான் தலையில வச்சிட்டு தூங்கணுமா? சரி, அது விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எழுந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு, அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அம்மா உன்னை நல்லா பார்த்துக்கோ அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.